மாப்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான்ற மாதிரி VIT Alumni Meetingக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதான் வருஷம் VIT Alumni Meeting ஜனவரி 26 நடக்கும். நாங்களும் அதுக்கு கிளம்பிட்டோம். வண்டியை பார்க்கிங்ல போட்டு நம்ம காலேஜை பார்த்து மலரும் நினைவுகளை ரீகலெக்ட் பண்ணிட்டு உள்ள என்றானா நிறைய பேர் அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. இந்த வருஷம் செம்மா கூட்டம். நமக்காகவே வச்ச மாதிரி ஒரு பேனர். அதை கடந்து போனா ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போயிட்டோம். ஏன்னா நான் கொஞ்சம் மென்டல் 1 week பிஃபோர் பண்ண வேண்டிய ரிஜிஸ்ட்ரேஷனை மறந்துட்டேன். சோ ஃபுட் டோக்கனை வாங்கிட்டு ஃபுட்டு வாங்க போனா நம்ம பசங்க வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். வணக்கம், எங்க இருக்கீங்க? என்ன பண்ணீங்க? நான் வந்து சென்னை. பார்த்தே ரொம்ப நாளாச்சு. பாயாசம் மட்டன் பிரியாணி சிக்கன் அண்ட் ஆனியனை கொடுத்தாங்க. அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? ஃப்ரெண்டும் சாப்பிட நானும் அப்படியே சாப்பிட்டேன். பட் எனக்கு என்னமோ இதோட டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கல. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு கம்முன்னு வெஜ் கவுண்டரில் போயிட்டோம். அங்கே போனால் பப்பாயா 2 பீஸோட ஒரு வச்சு கொடுத்தாங்க. பஃபே சிஸ்டம் எல்லாம் வச்சு பயங்கரமாக பரிமாறினாங்க. என்னென்ன கொடுத்தாங்கன்னு லிஸ்ட்டை சொல்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு யூஸ் ஆகும். வெஜ் ரைஸ், சாம்பார் ரைஸ், பஜ்ஜி அண்ட் டொமேட்டோ சாஸ் கூட வெஜ்ஜிஸும் அண்ட் பன்னீர் கர்ட் ரைஸ் ஆலு பரோட்டாவோட எல்லாத்தோடைய டேஸ்ட்டும் வேற லெவலில் இருந்துச்சு. எப்பயும் போல வெஜ்ஜு தான் வின்னர். வேற லெவல் எல்லாத்தோட டேஸ்ட்டும். வந்ததுக்கு ஒரு வீடியோ அண்ட் சம்மத கிளிப்ஸை எடுத்துட்டு இப்போ நம்ம பழைய சொம்பு கதைக்கு வருவோம். ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால மொமெண்டம்னு ஒரு டோக்கன் கொடுக்கல. 1 week பிஃபோரே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா இந்த டோக்கனை கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கனை கொடுத்தா இந்த மில்டனோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் VIT 2024 ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணிருந்துச்சு. ஒரு ஞாபகார்த்தமான பொருள் தான்ப்பா. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்கல வேணல. ஆமாடா, சில தரத்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் போட்டு சப்ஸ்கிரைப் செய்ய விடுங்க.